हेलो फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு வருண்ஸ் ஹோம் பேஜ் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே சூப்பரான காடை கிரேவி எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம் இது ரொம்ப நல்லா இருந்தது சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க இப்ப எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம் இன்னைக்கு வந்து நான் நாலு காடை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டவ்ல வந்து ஒரு சட்டி வச்சுப்போம் சட்டி சூடானதும் எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் போட்டு பொரிய விடலாம் அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ரெண்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம் இது வந்து 20ல இருந்து 25 எண்ணிக்கை இருக்கும் இது மாதிரி சின்னதா வந்து ரொம்ப குட்டியா இல்ல ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு மூணு அந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துப்போம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து இப்ப இந்த வெங்காயம் கண்ணாடி பாதம் டிரான்ஸ்பரண்டா ஆகணும் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து லோல வச்சுப்போம் லோ ஃபிளேம்ல இந்த ஸ்மெல் வந்து போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போட்டு வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா எல்லாம் வந்து சேர்த்துப்போம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் இது மூணுத்தையும் சேர்த்து லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்கி விடலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி இது மாதிரி நீல நீளமா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளியை சேர்த்து மசாலாவோட நல்லா mix பண்ணி விடலாம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா குழைய வேக விடணும் ஒரு டைம் mix பண்ணி விட்டுட்டு மேல வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு இந்த தக்காளி வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுவோம் தக்காளி அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா குழைஞ்சி வரணும் அதனால வேக விடலாம் இப்ப பாருங்க தக்காளி நமக்கு நல்லா வந்து வெந்திருச்சு நல்லா மசாலாவோட சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு இப்ப இது கூட கொஞ்சமா வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற காடையை சேர்த்து அது கூட சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கா ஸ்பூன் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கல்லுப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வந்து ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த தக்காளி மசாலாவோட காடெல்லாம் வந்து ஒன்னா சேர்ற அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக விடலாம் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா வந்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் அதுக்கு அப்புறம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் வேக விடுவோம் ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இந்த சமயத்துல உப்பு காரம் நம்ம செக் பண்ணிப்போம் வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திரும்ப ஒரு டைம் இது லைட்டா mix பண்ணி விட்டுட்டு அகைன் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி திரும்ப ஒரு 3-4 நிமிஷம் வேக விடுவோம் இப்போ நமக்கு கிரேவி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மேல வந்து கொத்தமல்லி இலைய தூவி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இத சூடா வந்து பரிமாறலாம் டோட்டலாவே இன்னைக்கு வந்து நமக்கு 3 நிமிஷம் ஃபர்ஸ்ட் மசாலா போட்டு நம்ம வதக்கி விட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 7-8 நிமிஷத்திலேயே நமக்கு இந்த காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையா இருந்தது கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ